தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com வழங்கும். என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கின் அற்புத நன்மைகள். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு நாம் அனைவரும் அறிந்த ஒரு கிழங்கு. இளம் சிவப்பு நிறம் அல்லது ஊதா நிறம் மற்றும் வெளிர் நிறத்தில் இருக்கும் இந்த கிழங்கு இனிப்பு சுவையுடையதாக இருக்கும். பொங்கல் திருநாளில் நம்முடைய வீடுகளில் பொங்கல் கரும்புடன் சேர்த்து காய்கறிகளையும் சூரிய பகவானுக்கு படைப்பது நமது வழக்கம். அப்படி படைக்கப்படும் காய்கறிகளுள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கும் ஒன்று. மற்ற கிழங்கு வகைகள் காட்டிலும் இதன் ஊட்டச்சத்துக்கள் மிகவும் அதிகம். இதன் இளம் இலைகளும் உட்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றன. விட்டமின் ஏ அதிகபட்சமாக சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் தான் உள்ளது. சர்க்கரை வள்ளிக்கிழங்கை உண்பதால் உடல் பருமன், நீரிழிவு மற்றும் இதய நோய்கள் ஆகியவற்றின் தாக்கம் குறைகிறது. இரத்த அழுத்தத்தை சீராக்கிறது. சோடியம் குறைந்த பொட்டாசியம் அதிகரித்த உணவுகளை உண்பதன் மூலம் சீரான இரத்த அழுத்தம் பேணப்படுகிறது. எனவே சர்க்கரை வள்ளிக்கிழங்கை உணவில் அன்றாடம் சேர்த்துக் கொள்ளும் போது இரத்த அழுத்தத்தை குறைத்து விடலாம். விட்டமின் சி அதிகமாக உள்ளது. விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் அத்தியாவசியமான ஊட்டச்சத்து. காய்ச்சல், சளி மற்றும் இருமலை எதிர்த்து போராடுகிறது. சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் விட்டமின் சி அதிகமாக உள்ளதால் இவை எலும்பு வடிவமைப்புக்கும் இரத்த அணுக்கள் உற்பத்திக்கும் அதிகம் துணை புரிகின்றன. நோய் எதிர்ப்பு சக்தி. சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் இரும்பு சத்து அதிகமாக உள்ளது. இந்த இரும்பு சத்து சிவப்பு இரத்த அணுக்கள் மற்றும் வெள்ளை இரத்த அணுக்கள் உற்பத்தியை அதிகரித்து சிறந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உருவாக்குகிறது. தீங்கு விளைவிக்கும் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களிடமிருந்து நமது உடலை காக்கிறது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு. மலச்சிக்கலை தடுக்கிறது. சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. 100 கிராம் கிழங்கில் 12% நார்ச்சத்து உள்ளது. இது செரிமான மண்டலத்தை வலுப்படுத்தி மலச்சிக்கலை தடுக்கிறது. சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் உள்ள இயற்கை மலமிளக்கிகள் மலச்சிக்கலில் இருந்து நிவாரணம் தருகின்றன. உடலில் சர்க்கரை அளவை குறைக்கிறது சர்க்கரை வள்ளி. சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் அது உடலின் சர்க்கரை ஏற்றத்தை குறைக்கிறது. நார்ச்சத்து அதிகமாக உட்கொள்ளும் போது குளுக்கோஸின் அளவு குறைந்து காணப்படும். ஆகவே உங்கள் தினசரி உணவில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை சலாடிலோ, வறுவலிலோ, சுப்பிலோ அல்லது வேக வைத்தோ உண்பதன் மூலம் நார்ச்சத்து அதிகப்படுத்தி சர்க்கரை அளவை குறைக்கலாம். கர்ப்ப காலத்துக்கும் சிறந்த உணவாக திகழ்வது சர்க்கரை வள்ளி. விட்டமின் ஏ மற்றும் சி அதிகமாக இருப்பதால் கர்ப்ப காலத்திலும் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும் போதும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை உணவில் சேர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. 1 கப் வேக வைத்த கிழங்கில் 39 mg விட்டமின் சி இருப்பதாகவும் 1.38 mg இரும்பு சத்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அதிகப்படியான சர்க்கரை வள்ளிக்கிழங்கை உட்கொள்வதால் கரைச்சிதைவு மற்றும் குழந்தையின் பிறப்பு குறைபாடும் ஏற்படலாம். எப்படி உட்கொள்ளலாம்? சர்க்கரை வள்ளிக்கிழங்கை தண்ணீரில் போட்டு உப்பு சேர்த்து வேக வைத்து வெந்தவுடன் அதன் தோலை நீக்கிவிட்டு உண்ணலாம். இதனை வறுத்தும் பொரித்தும் உண்ணலாம். சூப், கேக் மற்றும் கறிகள் செய்தும் உண்ணலாம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கை வீட்டிலேயே பயிர் செய்து கொள்ள முடியும். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பயிர் செய்வது மிகவும் சுலபம். தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதோடு ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடிய கிழங்கு சர்க்கரை வள்ளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்தும் தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com உடன் இணைந்திருங்கள். மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஓர் நிகழ்ச்சியில்.